வருஷம் இந்த கார்லாம் வெரி குட் சேல்ஸ். இன்னும் நியூ மாடல்ஸ்ல நிறைய லான்ச் பண்ண போறாங்களா? நெக்ஸ்ட் மந்த் கொச்சின்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறாங்களா? மிஸ்டர் ஜேம்ஸ், ஃபர்தர் சர்வீஸ் புக்கிங் ஓன நீங்க அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. ஏம்பா, இவ்ளோ கார் இருக்குல, நம்ம ஒரு கார் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? நீ செகண்ட் ஸ்டாண்டர்ட் போவல, அப்ப வாங்களா. அம்மா, உங்க ஆபீஸ் மணி ஆபீஸா இருக்கு. வாங்க உட்காருங்க, நீங்க கொஞ்சம் இருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அம்மா, எனக்கு மிராண்டா. ஓகே, நீங்க? இல்ல, எனக்கு ஒன்னும் வேண்டாம். இவள வெளியில கூட்டிட்டு போய் கார் எல்லாம் காட்டுங்க. ஓகே மேடம். ஹய்யா, அந்த பாட்டில் ஃபுல்லா நான் தான் குடிப்பேன். எதிர் வீட்டுக்காரங்க கிட்ட பேசுனீங்களா? நான் என்னமா பேசுறது? திலக்குட்டி எப்படி இருக்கா? நான் ஃபோன் பண்ணேன், சரியா கொடுத்தாங்களா? எனக்கு அவளை விட்டுட்டு வரதுக்கு கஷ்டமா இருக்குங்க. நானா உன்ன வேலைக்கு போக சொல்றேன்? உங்க அம்மா வந்து குழந்தைங்க வளர வரைக்கும் கூட இருக்க கூடாதா? நான் சொன்னா கேப்பியா? என்ன சொல்லுங்க. நம்ம நடன சார் வீட்டுல எங்க ஊர் பொண்ண பார்த்த இல்ல? ஆமா. வீட்டு வேலை எல்லாம் பாத்துக்கும், பாப்பாவுக்கும் சொல்லிக் கொடுக்கும். பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கு. ஸ்கூல் வேன் வரனா கூட பொறுப்பாக குழந்தைங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வரும். சமையல் தான் அன்றைக்கி பார்த்தேன்ல. பாவம், ரொம்ப செல்வீகமாக வளர்ந்த பொண்ணு. உங்கள் ஃப்ரெண்ட் அனுப்புவாரா? ஆ, நான் கேட்டால் அனுப்புவார். நல்ல பொண்ணு, வந்தால் நல்லாயிருக்கும். கேட்டு பாருங்களேன். தண்ணா, பொண்ணை பார்க்க தான் வந்திருக்காரு. ஊர்க்காரங்களை பார்த்தோன்னா நம்மளெல்லாம் மறந்துடுவீங்களே. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா தவறாமல் நாட்டுக்கோழி குழம்பு வந்துடணும். என்ன என்ன சார் சொல்கிறீங்க? கோழி குழம்ப நான் கொடுத்து அனுப்பணுமா? சண்முக சார் வீட்டுக்கு போகப்படாதுண்ணா, குழந்தைய பார்த்துக்கணுமா? நம்பிக்கையாக வேறு யாரும் கிடைக்கல, அவங்க ஒய்ஃபை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, என்ன பண்ணுவாங்க பாவம். நான் தான் என்ன சொல்லணும் தெரியாமல் முழிக்கிறேன் தானோ. இல்லை சார், நான் இங்கேயே இருக்கேன். தெரிஞ்ச இடத்துல எப்படி வேலைக்கு போகிறேன் நினைக்கிறியா? உன்னை என்ன வேலைக்காரியாக ட்ரீட் பண்ண போகிறாங்க? நீயே அப்படி நினச்சிக்கிற? குழந்தைய பார்த்து கூப்பிட்றாங்க. அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அப்புறம் நீயே நம்ம வீட்டுக்கு வந்துட வேண்டியதானே? சரி சார், நான் வரேன். இந்த உதவியை கூட உன்னால் செய்ய முடியல. சூடா தண்ணியை கலந்துட்டாங்களா? அம்மாவை அடிச்சிடலாம். இனிமே நான் தான் உன்னை குளிப்பாட்டுவேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சூடா இருக்கு, துண்டேங்க. இதோ, குழந்தைக்கு சளி பிடிக்கும்னு தெரியாதா? குழந்தைய குளிக்க வைக்கிறோம்னா எல்லா பொருளையும் எடுத்து ரெடியா வச்சிருக்க வேணாமா? சரி, வர சண்முகம். என் நாக்கு பிடிச்ச அறத்தை தான் சரிப்படும். உனக்கு வாய் தவறி வந்துருச்சு, நான் தப்பா எடுத்துக்கல. பாக்குற மத்தவங்க தப்பா எடுத்துப்பாங்கல்ல தானோ? சரிம்மா, பாப்பாவுக்கு பால் பவுடர் தீந்து போச்சு. நாளைக்கு வரும்போது ஒரு டப்பா வாங்கினுவா. கொஞ்ச நாளையே எப்படி ஒட்டிக்கிட்டா பாத்தீங்களா? குளிச்சாச்சா குளிச்சாச்சா ரெண்டு மூணு தடவை கேட்டாங்க. பாவம், குழந்தை இல்லாதவங்க தானே. ஐயோ, மறந்துட்டேன். இப்ப போலாமா? ஐயோ, அழுத மையெல்லாம் ஈசிக்கும் சார். எஸ், இன்னைக்கு த கலெக்ஷன் இதானா? அதில் நூறுரூவா எவ்வளோ இருக்கு பாரு. ஆ, நூறு. ஆ, ஒரு ரெண்டு இருக்கு சார். இந்த பக்கம் வை. ஆ, ஐம்பது எவ்வளோ இருக்கு பாரு. ஐம்பது. இவ்வளோ இருக்கு சார். அவ்வளோதானா? அங்கே வை. இவ்வளவுமா? உன் பக்கம் வை, சொன்னது. இருபது ரூபா இருக்கா? பத்து ரூபா இருக்கு சார். பத்து எவ்வளோ இருக்கு? இவ்வளோ இருக்கு சார். உன் பக்கம் வை. என் பக்கமா? கொஞ்சம் சேஞ்சு சார், கொஞ்சம் துளியுண்டு. என் பக்கமா வேற ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. இப்ப அத எல்லாத்தையும் தூக்கி இங்க வை. இவ்வளவு சொன்னாச்சே, வை நவுத்து நவுத்து சீக்கிரம் ஐயா. டியூட்டி முடிஞ்சுதா? முடிஞ்சு. உங்களுக்கு டீ வாங்கிட்டு வருமா சார்? இல்ல இல்ல, இதான் உன் ஷேர், கிளம்பு. அஞ்சு ரூபாய் ஒரு ஷேரா? ஆமா. இதுக்காக வாங்க பொண்டாட்டி பிள்ளை நகையில அடமானத்துக்கு வச்சு கோயம்புத்தூர் இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வந்த. கோ வெளிய போ. போயா?
அழகா என்ன நல்லா இருக்கா எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறாங்களா நீ அடுத்த வருஷம் வெடிக்கலாம் அது வரைக்கும் இந்த நாள் ஒரு நிமிஷம் இங்க வாங்க இது வரேன் அம்மா கொடுமா தனோ வாங்கிக்க எனக்கா எனக்கு எதுக்குமா இந்த புடி உனக்கு இந்த மாதிரி வீட்டுக்காரி வேற எங்கேயும் கிடைக்க மாட்டா புத்திசாலித்தனமா இங்கே இருந்து உன் புள்ளைய ஒப்பேத்துக்க போ போய் குளிச்சுட்டு புடவையை கட்டிக்கிட்டு வா பாலு ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல நான் தான் செலக்ட் பண்ணேன் நானே பேண்ட்ல பட்டன்ல இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது சார் ஆசையா வாங்கி கொடுத்துருக்காருல தனோ புடவை உனக்கு பிடிச்சிருக்கா தனோ நிறைய செஞ்சிட்டோம் இது எல்லாத்தையும் எடுத்து வை அப்புறமா எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துடலாம் அம்மா சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத அவங்க மென்டாலிட்டி அப்படிதான் அவங்களும் என் அம்மா தானே பரவாயில்ல எப்பறம் நடறேன் சார் மனசார இந்த முகில உன்ட்ட கொடுத்தம்ச்சாரு நான் எல்லாம் அங்க சாப்பிட மாட்டேன்ச்சி நீ ஏன் வச்சு கூடான்னு குடுத்துட்டாரு நானே கொடுத்துட்டு வந்துடுறேம்மா இல்ல தானோ எல்லாரும் அவங்களே வந்து கொடுக்கும்போது நான் மட்டும் ஒன்று அமைச்சா தப்பா எடுத்துப்பாங்க அம்மாவும் எல்லாரையும் பார்க்கணுங்கிறாங்க என்கிட்டயே கூட நீ ஒன்று செய் நான் வரத்துக்குள்ள பெட்ரூம்ல காஃபி ஊத்தி ஈ மொச்சிக்கிட்டு கிடக்கு அதை தொடச்சிரு அப்படியே பெட் ஸ்ப்ரெட்டையும் மாத்திரு ம் வாம்பா போலாம் அம்மா நானும் வரட்டா சரி வா பாலுண்ணா நீயும் வா பாலு வா பாலு போலாம் ஹலோ அவங்க இருக்காங்களா யாருங்க அம்மாவா ஆமா பகத்தூட்டுக்கு தான் போயிருக்காங்க அரை மணி நேரத்துல வந்துருவாங்க வேணும்னா சார் கிட்ட பேசுறீங்களா வேண்டாம் அப்புறம் பேசிக்கிறேன் சரி மனசுல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு என்கிட்ட மறைக்கிறல இந்த புடவையில நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அந்த நகையெல்லாம் எடுத்து போடு ஏன் தானோ எனக்காக உன்னால இதை கூட செய்ய முடியல சர்வாங்க சாதகே சரண்யே த்ரியம்பகே